so major crops cultivated in india the major crops of india are divided into four major categories first one is food crops cash crops plantation crops and horticulture crops so food crops what are all food crops wheat maize rice millets pulses are food crops food crops food crops Upper. பாப்புலேஷன் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் தான் நம்ம அதிகமா டாமினேட்டாக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பூர்வீக பயிர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்க உள்நாட்டிலேயே நம்மளாக உருவாக்கப்பட்ட ஒரு பயிர் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ரைஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் சைனா ஸோ முதன்மையானது அப்படின்னு பார்த்தோன்னா சைனா தான் அதிகமான ரைஸ் உற்பத்தி பண்றாங்க ரை சைனாக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது நம்ம தான் அப்படின்னு சொல்றோம் இதில் கிட்டத்தட்ட இது வளர்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெம்பரேச்சர் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி வருடத்திற்கு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டருக்கு அதிகமான ரெயின்ஃபால்ஸ் இருக்கணும் ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் பிலோ ரெயின்ஃபால் இருந்தனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது வளர வைக்க முடியாது ஸோ தண்ணீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் வகை அப்படின்னு சொல்லலாம் நல்ல க்ளேயி லோமி சாயில்ஸ் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் இந்த லேபர் அப்படின்னு பார்த்தோம்னா சீப் லேபர் தான் ரொம்ப கம்மியான ஆள் கட்டுறதாலும் போதும் அதிகமான பேர் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் மூன்று விதமாக நம்ம இதை பயிரிடுறோம் ஒன்று ப்ராட்காஸ்டிங் விதை தூவல் முறை பிளக்கிங் அண்ட் transplanting அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ பிளக்கிங் ஒன்று டிரான்ஸ்பிளாண்டிங் ஏர் உழுதல் முறை அண்டு நாட்டு நடுதல் முறை இந்த மாதிரி மூன்று வகையில் பண்ணுறோம் இப்போ நம்ம ஹை ஈல்டு வெரைட்டி டெக்னாலஜி படி என்ன பண்ணியிருக்கோம் அதிக மகசூல் தரக்கூடியதா அதுல ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சிஆர் தான் டூ நாட் ஃபைவ் ஏஆர் தான் த்ரீ நாட் அப்படிங்கிறது இந்த மூன்றுமே பார்த்தோன்னா ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் உருவாக்குறனால என்ன ஆயிடுச்சு நம்மளோட இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ் அப்படியே மறைந்து போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு டூ தௌ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபஸ்ட் லீடிங் ரைஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் நம்ம ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அதில் வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்காலை ஃபாலோ பண்ணி உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஃபோர்த்தாக தான் தமிழ்நாடு ஆந்திரா பீகார் சத்தீஸ்கர் ஒடிஷா அசாம் அண்ட் ஹரியானாலாம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வீட் வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் நான் செகண்ட் வீட் சொல்லலாம் ரைஸ் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் ரைஸ்க்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஏரியாவில் நம்ம பிளாண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஓவரால் ஃபுட் ப்ரொடக்ஷனில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் என்ன ஃபுட்னா வீட் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீட் வந்து பார்த்தோன்னா சோ நடும்போது பார்த்தோம்னா நடும்போது சோயிங் அப்போ பார்த்தோன்னா டென் டு ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணும் அதேமாதிரி அறுவடை அப்போ பார்த்தோன்னா ரைப்பனிங் ஆஃப் கிரைன்ஸ் அறுவடை பண்ணுறது அப்போ கல்டிவேட் பண்ணும்போது கல்டிவேட் பண்ணி அதை ரைப்பனிங் ஆகி அதை அறுவடை பண்ணும்போது பார்த்தோம்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல டெம்பரேச்சர் இருக்கணும் சோப்பா நடும்போது சோயிங் அப்போ பார்த்தோன்னா டென் டு ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் அது வளர்ந்து ரைப்பனிங் ஆகும்போது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ட்டு அதுக்கு தேவையான தட்பவெப்பம் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த இந்தியாவில் பார்த்தோன்னா வீட் ப்ரொடக்ஷன்ஸ் அஞ்சு ஸ்டேட்ல ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று உத்தரப்பிரதேஷ் செகண்ட் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ் இது தவிர்த்து டெக்கான் பிளாடியூல அதிகமான பிளாக் சாயில் இருக்கக்கூடிய பகுதி அதெல்லாம் ஸோ அந்த டெக்கான் பிளாட்டியூ கவரிங்கில் பார்த்தோன்னா என்னென்ன ஏரியானா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தும் கான்ட்ரிபியூட் மேஜர் வீட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜோவர் தேர்ட் இம்பார்ட்டன் ஃபுட் கிராப் ஆஃப் அவர் கண்ட்ரின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரைஸ் செகண்ட் வித் தேர்ட் ஜோவர் அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் அ சோளம் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தோம்னா சோளம் இது எந்த நாட்டை பூர்வீகமா சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரிக்கா ஸோ இட் இஸ் அன் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆப்ரிக்கா நல்ல ஒரு தட்பவெப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா வறட்சியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கூட இது என்ன பண்ணும் நல்லா நின்று வளரக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தண்ணீர் அதிகமாக தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல வந்து அதிகமா ரிச் ஆஃப் ஏன்னா இருக்குன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்கும் அதனால அஸ் அஸ் இது ஒரு சீப் ஃபுட்டுன்னு சொல்லலாம் புவ பாப்புலேஷன்ஸ்க்கு ஏழை மக்களுக்கு இது ஒரு மலிவான விளைவில கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்துல கால்நடைகளுக்கு தீவனமாகவும் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதிகமா எங்க இது பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா பெனிசுலா இந்தியா அப்படின்னு சொல்லலாம் மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் அண்ட் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜோவான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாஜ்ரா பாஜ்ரானா கம்புன்னு சொல்லுவோம் இதுவும் ஆப்பிரிக்கா சேர்ந்தது சேர்ந்ததுதான் இது ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் புவர் பீப்புள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முக்கியமா ஏழை மக்களுக்கு உணவாவது அளிக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோட தண்டு பகுதி ஸ்டாக்ஸ் சொல்லுவோம் அதை ஸ்டாக் வந்து யூஸ் அஸ் அ ஃபுடர் ஃபார் கேட்டில் அண்ட் ஃபார் தாச்சிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக பயன்படுத்துறோம் கால்நடைக்கு உணவாகவும் கூரை மெய்தலுக்கும் இது பயன்படுத்துகிறோம் தேச்சிங் பர்பஸ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பாஜ்ரா வந்து பார்த்தோம்னா ட்ரையான கண்டிஷன்ஸ்ல நல்ல நிலைத்து வாழக்கூடிய ஒரு பயிர் வகை அப்படின்னு சொல்லலாம் எங்க அதிகமா இதை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா உத்தரப்பிரதேஷ் ஹரியானா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரான்னு சொல்லலாம் தென் பார்லி பார்லினா வார்கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு முக்கியமான தானிய வகை தான் இந்த பார்லி ஏற்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தோம்னா இட்ஸ் அ புவர் மேன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்லி இஸ் அதர்வைஸ் கால்டு புவர் மேன் டயட் அப்படின்னு இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வீர் அண்ட் விஸ்கி ப்ரொடியூஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டில் இது ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அர் த டூ லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பார்லி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பருப்பு வகைகள் பல்சர்ஸ் பல்சஸ் அப்படின்னு பார்த்தோம் இட்ஸ் லெகிம்னஸ் டைப்ஸ் இதுல வெஜிடபிள் ப்ரோட்டீன்க்கு வெரி சொல்லலாம் இதோட மெயின் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் த தாயில் சோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நம்ம கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெகிம்னஸ் பிளான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சர் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ் சொல்லலாம் அப்படின்லாம் அதே மாதிரி பல்சஸ் வந்து முக்கியமா ஹியூமனுக்கு ஃபுட் ஆகவும் ஒரு நல்ல ஃபீடிங் ஃபுட் இது காணப்படுது அப்படின்னு சொல்லலாம்